வணக்கம் பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் நாம் ரொம்ப ரொம்ப செம வேற லெவலான ஒரு ட்ரிக்ஸை பார்க்க போகிறோம். தம்பிங்களா, நம்ம மேட்டில் ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சது ரெண்டு கேள்வி இந்த தலைப்பிலேருந்து வருது. ஆடா இது ரொம்ப ஈஸியானதுரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கேட்குற ரெண்டு கேள்வியில் ஒரு கேள்வி நம்ம ஏதோ ஒரு வேகத்தில் நம்ம தப்பான ஒரு ஆன்சர் குறிச்சிட்டு வந்துடுறோம். அப்புறம் நம்ம திரும்ப எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது, அடடா இப்படி தப்பு பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தப்பு நடக்காத அளவுக்கு செமறியான வேற லெவலில் ஒரு ட்ரிக்ஸ் நம்ம இப்போ நம்ம பயன்படுத்தி என்ன பண்ண போறோம்னா, விடையை கண்டுபிடிப்போம். அப்படி என்னதான் தலைப்பது, அப்படி என்னதான் ட்ரிக்ஸ், வாங்க பசங்கள வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அப்படி என்னதான் தலைப்பது, அது என்னதான் ட்ரிக்ஸ், அதை இது வரைக்கும் நடந்த நம்ம NMMS எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல ஒரு கொஸ்டின் பேப்பர் நான் எடுத்திருக்கேன், 2014 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கேன். அப்படி என்னதான் தலைப்பது, இதை வரேன், இதுதான் பசங்க தலைப்பு. ஆடுங்க சார், இந்த தலைப்பெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியாச்சுங்க சார், நான் ரொம்ப ஈஸியாக போட்டிருந்தேன் சார். கண்ணாடியில் எதிரொலிக்கும் பிம்பத்தேவா சார் ட்ரிக்ஸு. ஆமாம் தம்பிங்களா, ஒரே ஒரு எழுத்து கண்ணாடி பிம்பத்தில் கேட்டாக்க நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இது போல் நிறைய எழுத்துக்கள் கொடுத்துட்டு கண்ணாடியில் தோன்றக்கூடிய பிம்பம் என்னன்னு கேட்டாக்க ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா மிஸ்டேக் பண்ணிடுறோம். இங்கிலீஷ் எழுத்து, அடுத்தது எண்கள், இதில் பிசு இல்லாமல் மார்க் எடுக்கிறதுக்கு என்ன வழி, ரொம்ப ரொம்ப நம்ம சிம்பிளான வழியை நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்க, இந்த கொஸ்டினில் 2016 வருஷத்து கொஸ்டின் புக்கில் மொத்தம் 4 கொஸ்டின் இருக்குங்க. இந்த பாரு கொஸ்டின் 1, 2, 3, 4 87, 88, 89, 90. நான் ட்ரிக்ஸுக்காக 89 90 எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோட முடிவில் மற்ற கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் நான் ஏதாவது எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன், ஆன்சர் நீங்கள் ஆப்ஷன் மட்டும் எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸ் கொடுங்க சார். இது என்ன தான் ட்ரிக்ஸ், அது என்ன தான் ட்ரிக்ஸ் பார்த்தலாமே. ஒன்றும் இல்லை பசங்களா, எக்ஸாம் அல்ல, இந்த மாதிரி கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிங்கன்னா உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த லாஸ்ட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சோண்டு விக்கிச்சிக்கிங்க, கொஞ்சோண்டு போய் கிழிச்சிங்க. கிழிச்சிக்கிட்டு இங்கே கேள்வி கொடுத்தாங்களையா, அந்த கேள்வி மேலே உங்களுடைய பேப்பர் வைங்க. பேப்பர் வச்சா அந்த எழுத்து தெரியுதா, அந்த எழுத்து மேலே கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் எழுதுங்க, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் எழுதுங்க. WHITE என்ன இருக்கோ அது அப்படி எழுதுங்க. கண்ணாடியும் கொடுத்தாங்களா, ஸோ கண்ணாடியும் கொடுத்துக்கிறாங்க சார். அச்சா இப்போ எழுதிட்டீங்க, நம்ம முதல்ல பார்த்துக்கணும் கண்ணாடி எங்கே இருக்குன்னு பார்த்துக்கணும். கண்ணாடி எங்கே இருக்குன்னு பார்த்து அதை என்ன செய்யணும், எழுதி முடிச்சதுக்கப்புறம் கண்ணாடி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கத்தில் இந்த பேப்பரை இப்படியே திருப்பணும். நான் திருப்பணும் பாரு பசங்களா, புத்தகத்தில் பேப்பரை திருப்பிற மாதிரி திருப்பணும். இப்படி திருப்பினா இங்கே ஒரு அச்சு கிடைக்கும், அந்த அச்சு பார்த்த உடனே நமக்கு நல்லா தெரியும். ஒருவேளை கண்ணுக்கு தெரியலனா அந்த அச்சு மேலே மெதுவாக எழுதுங்க, மெதுவாக கோடு போடுங்க, இப்படி மெதுவாக கோடை போடுங்க. அவ்வளோதான் பசங்களா விடையை வந்துருச்சு. இது போன்ற வடிவம் இங்கே இருக்கிற 4 ஆப்ஷன் எங்கே இருக்குது பாரு பசங்களா, எங்கே இருக்குது ஆப்ஷன் 3 வந்துருச்சா, அவ்வளோதான் பசங்களா ட்ரிக்ஸு. ஸோ கண்ணாடியில் எதிரொலிக்கக்கூடிய பிம்பம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, உன்னுடைய கொஸ்டின் பேப்பரையே லைட்டாக கொஞ்சம் ஒரு ஓரத்தில் கிழிச்சிடு, கிழிச்சிட்டு அந்த வார்த்தை மேலே கொண்டு வந்து நீ வச்சுக்கோ. இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன், இந்த கேள்விக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இவங்க பசங்க வந்து எழுதிக்கிறாங்க, அது சரியாக தப்பு நமக்கு தெரியாது, நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சார். இப்போ நான் ஒரு பேப்பர் சின்ன சார் இதிலேருந்து எடுத்து பேப்பர் கிழிச்சிட்டேன், கிழிச்சிட்டு அந்த கேள்வி மேலே இப்படி வைக்கிறோம். அதே போல் பாருங்கள், கண்ணாடி வந்து சைடில் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது கண்ணாடி. சரி பசங்களா, சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்படி பேப்பரை வச்சுட்டோம், பேப்பரை வச்சுக்கிட்டு அந்த எழுத்து மேலே நம்ம எழுதுகிறோம். முதல் எழுத்துனா இருக்குது, முதல் எழுத்து வந்து 5 இருக்குது, 5, அடுத்தது 4, அடுத்தது என்ன இருக்குது 6, அடுத்தது 0, அடுத்தது என்ன இருக்குது 7 இருக்குது. இதுதான் நம்பர் கொடுத்துருக்காங்க சரி பசங்க, சரியா இந்த நம்பர் தான் கொடுத்துருங்க, 5, 4, 6, 0, 7 பாரு, அந்த நம்பர் தான் பாரு பசங்க. அவங்க என்ன எழுதிக்கிறோம் அது அப்படி எழுதிக்கிறோம், 5, 4, 6, 0, 7 அது மேலே அப்படி வச்சிருக்கிறோமா, எழுதிட்டோம். கண்ணாடி வந்து இந்த சைடில் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம என்ன பண்ணணும், புக்கில் நம்ம பேப்பர் திருப்பது போலவே கண்ணாடி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் நம்ம பேப்பர் திருப்பணும். இப்படி அப்படியே திருப்புறேன், இப்படி திருப்பினா அந்த அச்சுங்க கிடைக்குதா, அந்த அச்சு மேலே மெதுவாக பேனாவில் எழுதுங்க, 0, அடுத்தது 6, அடுத்தது 4, அடுத்தது 5. சரி பசங்க, இந்த மாதிரி வடிவம் இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் எங்கே இருக்கு பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் எங்கே இருக்கு பாருங்கள், 7, 0, 6, இந்த 4, இந்த 5 ஆப்ஷன் 4 தான் இதுக்கான ஆன்சர். அவ்வளோதான் பசங்க விடையை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் ட்ரிக்ஸு, இது கண்ணாடி கணக்கு. கண்ணாடி கணக்குன்னா ஒரு எழுத்தினுடைய இந்த பக்கமோ லெஃப்ட் சைடோ அல்லது ரைட் சைடோ நமக்கு வரும் இல்லையா கண்ணாடினா. இதுவே தண்ணியில் தெரியக்கூடிய பிம்பம் அப்படின்னாக்க அந்த கண்ணாடி வந்து கீழே இருக்கும். அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், கண்ணாடி வந்து கீழே இருக்குனாக்க இந்த நம்பர் இருக்கு இல்லையா, கண்ணாடி கீழே இருக்குது, ஒரு நம்பருக்கு கண்ணாடி கீழே இருக்குனாக்க அந்த கண்ணாடி எங்கே இருக்கோ அந்த பக்கம் திருப்புங்க, இதுக்கு இப்படி திருப்புங்க ஆன்சர் வந்துடும். கண்ணாடி மேலே இருக்குது அப்படின்னா மேல் பக்கம் திருப்புங்க, அவ்வளோதான் ஆன்சர். வேறு லெவல் ட்ரிக்ஸ் தானே இல்லையா பசங்களா. சரி அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ட்ரிக்ஸோடு பார்க்கலாமா, அது வரையும் சூப்பராக படிச்சுருங்க. பாய் பசங்களா.